எல்லாரும் மார்னிங் எழுந்தோடனே ப்ரஷ் பண்றது குளிக்கிறதுன்னு சொல்லி மார்னிங் ரொட்டீன்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவீங்க. நானும் அதே மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுவேன். ஆனா எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயம் கம்பல்சரியா ஃபாலோ பண்ணுவேன், அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர் ஆர்கானிக்ஸோட நலங்கு மாவை யூஸ் பண்ண மறக்கவே மாட்டேன். நீங்க கூட பாத்துப்பீங்க, க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்லாம் வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியில பண்ணிருப்பேன். அதுல கூட வந்து நிறைய பிரெக்னென்ட் விமன் வந்து கரண்டா ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் லைக் டார்க் நெக், பிக்மெண்டேஷன், ஆக்னி மார்க்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வருது இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால. அது எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க, எப்படி உங்களுக்கு அது இல்லாம தெரியுது ஸ்கிரீன்ல, நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட போது ஐ சஜஸ்டட் தெம் தட் ஆர் ஆர்கானிக்ஸோட நலங்கு மாவு ட்ரை பண்ணுங்க, பிகாஸ் அது நான் ரெகுலரா ட்ரை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதை நான் எப்படி யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு இப்ப சொல்லி காமிக்கப்பேன். இந்த நலங்கு மாவு பவுடரை கொஞ்சம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. அண்ட் தென் உங்கள் ஃபேஸில், நெக்கில், எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். டெய்லி மார்னிங் இது ரிசல்ட் கிடைக்கணும்னா கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் அதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு உடனே வாஷ் பண்ணிடலாம், இது ஒரு ஃபேஸ் வாஷ் பவுடர்னு சொல்லலாம். அண்ட் ப்ரெக்னென்சி டைமில் இட்ஸ் 100% சேஃப் டு யூஸ். அண்ட் என்ன நிறைய கேட்குற க்வெஸ்சன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஆயில் ஃப்ரீயாகவும் இருக்கணும், நல்லா மாய்ஸ்சரைஸ்டாகவும் இருக்கணும்னா என்ன அப்ளை பண்ணணும் மேக்கப் முன்னாடினு கேட்பாங்க. நம்ம ஸ்கின் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையாக தான் இருக்கும், நம்ம ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது அப்படியே ரொம்ப ஆயிலி ஆகிடும், மேக்கப் கூட அப்படியே ஆயிலி ஆயிலியாக இருக்கும், அது நல்லா இருக்காது. நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஆர்கானிக்ஸோட க்ரீம் ஜெல் தான். அதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது ட்ரையும் ஆகாது, மாய்ஸ்சரைஸ்டாகவும் வச்சுக்கும், அட் த சேம் டைம் ஆயில் லுக் தரவே தராது. அது வந்து ஒரு பெஸ்ட் ப்ரைமர் பிஃபோர் மேக்கப் நீங்களும் இந்த கிரீம் ஜெல்லையும் நலங்கு மாவையும் வாங்கவும் மறந்துடாதீங்க. பை.